बाप, गुड इवनिंग, वेलकम टू ऑनलाइन क्लास 8th स्टैंडर्ड. नहीं, ईवनिंग दा नहीं कुछ अवेलेबल फोन इरुकुन सोन्नदनाल मैम वंदु उंगलुक्कु कुछ इप्पो ईवनिंगले एडुक्कर नल्ला गवनिक्कणुम क्लास सरियाडी कन्नुगला. யாருடா கண்ணா இது வந்து ஜாயின் பண்ணி இருக்கிறது? ஃபேஸ் தெரியற மாதிரி வச்சுக்கணும் டி கண்ணே, ஃபேஸ் இல்லாம இருக்க கூடாது சரியா? கிளாஸுக்கு போலாமா? ஸ்கிரீன் ஷேர் பண்ணா தெரியுது தானடா கண்ணா? கவனிக்கணும் டி கண்ணு. இன்ட்ரோடக்ஷன். லெட் அஸ் ரீகால் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் விச் வி ஹாவ் ஆல்ரெடி லேர்ன்ட் இன் அவர் ஏர்லியர் கிளாஸஸ். ஏற்கனவே சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்கிறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம போன வருஷமும் ஃபுல்லா வீட்லயே தான் இருந்துட்டோம் இல்லையா? கொஞ்சம் அதனால 6th ஸ்டாண்டர்ட் போர்ஷன் போது கொஞ்சம் ரீகால் பண்ணணும் நீங்க. பரவாயில்ல, பாருங்க இதுல எல்லாமே கொடுத்துருக்காங்க, அதனால கவலைப்பட தேவையில்லை. ரீகால் பண்ணலாமாடா கண்ணுகளா? எஸ் மேம். When we want to count, count பண்ணனும்னா என்ன நம்பர்ஸ் எப்படி ராக்க நான் கவுண்ட் பண்ணுவீங்க? இப்போ உங்ககிட்ட பேனா, கொஞ்சம் பேனா கொடுக்குறேன். ஜஸ்ட் ஐ எம் கிவிங் ஃபியூ பென்ஸ் வித் யூ. அப்ப எப்படி கவுண்ட் பண்ணுவீங்க? அந்த பென்னை கவுண்ட் பண்ணி சொல்லு அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? பதில் சொல்லணும். யாராவது ஒருத்தர் மியூட்டை எடுத்து விட்டு பதில் சொல்லணும். ஸ்கூல்ல சொன்னீங்களா அது மாதிரி? ட்ரையல் கிளாஸ் நடத்தினல ஸ்கூல்ல. பேர் சொல்லிட்டு ஆன்சர் சொல்லுங்க. பேர் சொல்றாங்கண்ணா, யார் ஆன்சர் சொன்னீங்கன்னு? வெரி குட், ஹெப்சிபா 8D. வெரி குட் ராகண்ணா. சோ 1 2 3 4 கவுண்ட் பண்ணுவோம். அதுதான் இங்க அழகா கொடுத்துருக்காங்க பாரு. அதுதான் நேச்சுரலி, ஹவ் வில் யூ ஸ்டார்ட் 1 2 3 4 5? அதனாலதான் பாருங்க, நேச்சுரல், இட் இஸ் நேச்சுரல் டு ஸ்டார்ட் வித் நம்பர்ஸ். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் நீ கண்ணுங்களா, ரைட்டுங்களா? இட் இஸ் நேச்சுரல். அப்ப இந்த நம்பருக்கு என்ன பேருன்னு சொல்லலாம் நம்ம? டக் டக்குன்னு சொல்லணும், கீழேயே க்ளூவும் இருக்குது. இத என்ன நம்பர்ஸ் சொல்லலாம்? இட் இஸ் நேச்சுரல் டு ஸ்டார்ட் வித் நம்பர்ஸ் 1 2 3 4 5 எக்ஸெட்ரா, இசன்ட் இட்? சோ தீஸ் ஆர் கால்ட் கவுண்டிங் நம்பர்ஸ் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ். இத நம்ம என்னன்னு சொல்லலாம்? 1 2 3 சொல்லுங்க பார்க்கலாம், என்னன்னு சொல்லலாம்? கவுண்டிங் நம்பர் மேம். கவுண்டிங் நம்பர்ஸ் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ். கவுண்டிங் நம்பர்ஸ் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ். எதை கவுண்டிங் நம்பர்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ் னு சொல்லுவோம்? எந்த நம்பர்ஸ்? எந்த நம்பர்ஸ் நம்ம கவுண்டிங் நம்பர்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ் னு சொல்லுவோம்? சொல்லுடி கண்ணு. வெரி குட் ரீ கண்ணு, பேர் சொல்லிட்டு சொல்லுங்கடி மயில. என்ன நேம் கொடுத்திருக்காங்க அவங்க? கவுண்டிங் நம்பர்ஸ் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ். அப்ப இப்ப நீ படிக்கிறது லைஃப் லாங் உனக்கு மறக்க கூடாது. நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டா சொல்ல தெரியணும். 1 2 3 4 5 எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்ல தெரியணும். கவுண்டிங் நம்பர்ஸ்னா எதுடா கண்ணா அப்படின்னு சொன்னா 1 2 3 4 5 எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்ல தெரியணும். அக்கா 5 வரைக்கும் தான் நிறுத்தணுமா இல்ல 6 எக்ஸெட்ரான்னு சொல்லலாமா? பதில் சொல்லணும் டி கண்ணு. 5 வரைக்கும் தான் சொல்லணுமா? ஏன் 6 சொல்லக்கூடாதா? எந்த நம்பர் வரைக்கும் வேணாலும் சொல்லலாம். 1 2 3 எக்ஸெட்ரா, இல்லாட்டி 1 2 3 4 எக்ஸெட்ரா, இல்லாட்டி 1 2 3 4 5 6 7 எக்ஸெட்ரா, எப்படி வேணாலும் சொல்லலாம். புரிஞ்சுதா அடிக்கணும்? ஒரு இது வந்து ரெப்ரசன்டேஷன், அதுக்காக ஒரு மூணு நம்பரை சொல்லிட்டு அப்புறம் இந்த மூணு நம்பர் எதுக்குன்னா எக்ஸெட்ரா, அதாவது போய்கிட்டே இருக்குன்றது அர்த்தம். இட் வில் கோ ஆன்,
இன்ஃபைனைட் போய்கிட்டே இருக்குது புரியுதுங்களா அன்கவுண்டபிள்னு அர்த்தம் இதுக்கு பேர் என்ன அர்த்தம் அன்கவுண்டபிள் நம்மளால என்ன முடியாது புரியுதுங்களா போய்கிட்டே இருக்கும் இன்ஃபைனைட்லி இட் வில் கோ அப்படின்னு அர்த்தம் ரைட்டா அன்கவுண்டபிள் இட் இஸ் மென்ட் ஃபார் அன்கவுண்டபிள் ரைட்டா அதனால இந்த எக்ஸட்ரா போடும் அதனால புக்ல எப்படி கொடுத்துருக்காங்கன்னு ஃபைவ் வரைக்கும் எழுதி எக்ஸட்ரா போடணும் நீ நினைக்க கூடாது ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் எக்ஸட்ரா என்ன நம்பர்ஸ் டக் டக்குன்னு ஆன்சர் சொல்லுவாங்க counting numbers and natural numbers r r and சொல்லக்கூடாது r ஒண்ணா counting numbers இல்லட்டி natural numbers எப்படி வேணாலும் சொல்லலாம் யார் ராகன பதில் சொன்னது நான் மேகவர்ஷினி மேகவர்ஷினி வெரி குட் மேகவர்ஷினி சரியா இப்ப natural numberனா என்னன்னு தெரிஞ்சிருச்சா yes ma'am right and their collection is denoted by என்ன underline பண்ணி காட்றேன் பாருங்க என்ன alphabet எழுத முடியாது புரியுதுங்களா அதனால இந்த கவுண்டிங் நம்பர்ஸ் விட நம்ம மோஸ்ட்லி எதை யூஸ் பண்ணுவோம்னா இந்த நேச்சுரல் நம்பர் அப்படின்றது தான் யூஸ் பண்ணுவோம் அதனாலதான் அவங்க அழகா இங்க சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிருக்காங்க இட் இஸ் நேச்சுரல் டு ஸ்டார்ட் வித் நம்பர்ஸ் உன்னை கவுண்ட் பண்ணணும் அப்படின்னாலே நேச்சுரலா நமக்கு எப்படி வரும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் தான் வரும் அதனால நேச்சுரல் நம்பர்ஸ் நேச்சுரலி வி ஆர் கவுண்டிங் அதனால நேச்சுரல் நம்பர்ஸ் இந்த நேச்சுரல்ல என்னன்றது தானே ஸ்டார்டிங் லெட்டர் அந்த n தான் கேபிட்டல் லெட்டர் n அப்ப n சொன்னா உடனே என்ன நம்பர்ஸ் கேட்டா உனக்கு சொல்ல தெரியணும் என்ன நம்பர்ஸ் அது மியூட்டை எடுத்துட்டு பதில் சொல்லுங்கடா கண்ணே ஃபர்ஸ்ட் கிளாஸ் தானே கொஞ்சம் பழகிக்கணும் nன்றது என்ன நம்பர்ஸ் கவுண்டிங் நம்பர்ஸ் கவுண்டிங் நம்பர்ஸ் இல்லடி நேச்சுரல் நம்பர் என்னடா கண்ணா நம்ம நேச்சுரல் நம்பர் கவுண்டிங் நம்பர்ஸ் சொல்லலாம் தப்பு கிடையாது the list keeps going forever அழகா கொடுத்துட்டாங்க இதுல கொடுத்திருக்காங்களா என்னன்னு கொடுத்திருக்காங்க the use of three dots அது என்ன பண்ணுதான் புரியுதுங்களா it shows that the list keeps going forever போய்கிட்டே இருக்கும்னு அர்த்தம் the three dots வச்சா என்ன அர்த்தம் நீங்க சொல்லிட்டாங்க சரியாடி கண்ணு அடுத்து பாருங்க The natural numbers can be visualized as a ray. Ray na enadi kanna? Inga idha paathe solalam. Ray. Inga enna irukudhu? Inga paarenga indha padam number ah vittrunga. Inga enna irukudhu? Point ma'am. Ah, alaga point. Inga enna irukudhu? Point irukudhu. Dot. Very good. Point irukudhu. Dot irukudhu. புரியுதுங்களா அப்ப இது என்ன பாயிண்ட்னு நம்ம சொல்லலாம் எண்டிங் பாயிண்டா ஸ்டார்டிங் பாயிண்டா ஸ்டார்டிங் பாயிண்ட் வெரி குட் அக்கண்ணா ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படியே போயிட்டே இருக்குதா அடுத்து இந்த இடத்துல என்ன இருக்கு உங்களுக்கு மேம் எண்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் நான் போட்டு காட்டுறேன் எண்டிங் பாயிண்ட்ன்றீங்க ஆரோ இருக்குது வெரி குட் யார் சொன்னது ஆரோ இருக்குது யாரு யார்டா கண்ணா ஹெப்சிபா மேம் வெரி குட் போயிட்டே இருக்குதுன்றது சோ ரேனா என்னன்னா இட் ஹஸ் a ஸ்டார்டிங் பாயிண்ட் புரியுதுங்களா பட் நோ எண்டிங் பாயிண்ட் ஒரு சைடுல ஸ்டார்டிங் இருக்கும் ஆனா அடுத்த சைடுல எண்டிங் பாயிண்ட் இருக்காது இட் வில் கோ ஆன் It has a starting point but no ending point. புரியுதாடா கண்ணா? ரைட்டா ரைட் இல்லையா? ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் தான் இருக்கும். இந்த பக்கம் என்ன இருக்கும்?
ஆரோ இருக்கும். இந்த பக்கம் என்ன இருக்கும்? ஆரோ இருக்கும். அதுதான் ரே. ரைட்டா? இட் ஹஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட் பட் நோ எண்டிங் பாயிண்ட். அதனால இதுதான் ரேன்றது இதுதான். அதனாலதான் அவங்க அழகா கொடுத்துருக்காங்க இங்க ரே அப்படின்னு சொல்லிட்டாங்க. விஷுவலைஸ் அஸ் அ ரே மார்க் வித் தீஸ் நம்பர்ஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, சொல்றோமோ அது மாதிரி. சரியா டி கண்ணு? இப்ப நேச்சுரல் நம்பர்ஸ் நல்லா புரிஞ்சுதா? அடுத்த கான்செப்ட் போலாமா டி கண்ணு? இப்ப இத படிங்க, நல்லா படிச்சாலே இதுல தெரியும். Consider the situation that yesterday my purse had money. Say rupees 8. உன் பர்ஸ்ல எவ்வளவு இருந்துச்சுன்னு சொல்றாங்க. 8 rupees இருந்துச்சா. But today the purse may be empty. இன்னைக்கு அந்த பர்ஸ்ல என்ன இல்ல? அந்த 8 rupees இல்ல. உன் பர்ஸ்ல நேத்து எவ்வளவு இருந்துச்சு? 8 rupees இருந்துச்சு. 8 ரூபா இருந்துச்சு. But today the purse may be empty. How many rupees are there in the purse now? உன் பர்ஸுக்குள்ள இப்ப எவ்வளவு ரூபாய் இருக்குது? நேத்து உன் பர்ஸ்ல ஜீரோன்னு இப்ப படிச்சதுனால 6th standard வரைக்கும் வந்ததுனால டக்குன்னு சொல்ற. ஆக்சுவலி தேர் இஸ் நோ ரூபின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்ப ஹவு மெனி அப்படின்ற வார்த்தை வந்ததுனால யூ ஹாவ் டு சே இட் இன் நம்பர். ஹவு மெனி ருபீஸ் கேட்டாங்க இங்க. வாட் இட் தே ஆஸ்க்? ஹவு மெனி ருபீஸ் கேக்குறாங்க. ஆக்சுவலி நோ ருபீஸ் ஆர் தேர் இல்லையா? நோ ருபீஸ் ஆர் தேர் இன் த பர்ஸ். அதுதான் கான்செப்ட் இல்லையா? மிஸ் அதுல பணமே இல்ல மிஸ் அப்படித்தானே சொல்லுவோம். நம்ம சொல்லும் போது 0 ருபி இருக்குதுன்னு சொல்லுவோமா? சொல்லுடி கண்ணு, கண்ணு ரிப்ளை பண்ணுங்கடா பாப்பு. இப்ப கவனிடி கண்ணு, ஹவு மெனி ருபீஸ் ஆர் தேர் இன் த பர்ஸ் நவுன்னு சொல்றேன். இப்ப 8 ரூபாய் இருந்துச்சு, 8 ருபீஸ் இருந்துச்சு, அந்த 8 ருபீஸ் செலவாயிடுச்சு, எம்டின்னு சொல்லியாச்சு. இப்ப பர்ஸ் வந்து எம்டியா இருக்குதுன்னு சொல்றோம். அப்ப ஹவு மெனி ருபீஸ் ஆர் தேர் இன் த பர்ஸ்னா நீ என்ன பதில் சொல்லுவ? நீ என்ன சொல்லுவியா அதை சொல்லுடா கண்ணா. தப்பெல்லாம் கிடையாது, 0 ருபி தான். ஆனா அந்த ஜீரோன்றதுக்கு முத அதுல என்ன இருக்குன்னா எம்டினஸ். How to denote this emptiness? இந்த எம்டினஸ் நம்ம எப்படி குறிப்போம்? இப்ப வார்த்தையா சொல்லும் போது நோ ருபின்னு சொல்லிட்ட நீ, புரியுதா? நோ ருபி அப்படின்னு சொல்லிட்ட. ஆனா இந்த எம்டினஸ் அவ சொன்னா பாத்தியா ஜீரோன்னு, அதுக்குதான் இப்ப நான் வரேன். ஹியர் கம்ஸ் த கான்செப்ட் ஆஃப் ஜீரோ விச் இவால்வ்டு டு சிம்பலைஸ் த ஐடியா ஆஃப் எம்டினஸ். புரியுதாங்களா? இந்த எம்டினஸ் நம்ம சிம்பலைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு ஒரு இது வேணும், நம்பர் வேணும் இல்லையா? எம்டினஸ் குறிக்கிறதுக்குன்னு ஒரு நம்பர் வேணுமா வேணாமா பாப்பு? எஸ் மேம். டக்குன்னு எடுத்துட்டு சொல்லிருங்க டி கண்ணு. டு சிம்பலைஸ் தி ஐடியா ஆஃப் எம்டினஸ் தி கான்செப்ட் ஆஃப் ஜீரோ இஸ் இன்ட்ரடியூஸ்ட். தி கான்செப்ட் ஆஃப் ஜீரோ, புரியுதுங்களா? தோ குவயட் நேச்சுரல் நவ் வாஸ் நாட் நார்மல் டு ஏர்லி ஹியூமன்ஸ். இப்ப வந்து நமக்கு ஜீரோன்னு அவ பாப்புக்கு டக்குன்னு சொல்லிட்டா. ஆனா அந்த காலத்துல வந்து 1, 2, 3 பொருள்களை எண்ணுனாங்க. ஆனா அந்த காலியா இருக்கும் பொழுது பொருளே இல்ல அப்படின்னா அதை எப்படி குறிக்கணும்னு யோசிச்சாங்க. புரியுதுங்களா? அதுக்கு வந்து ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும், அதுக்கு ஒரு வரி எழுத்து வடிவம் கொடுக்கணும், அதுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைச்சாங்க. புரியுதா? ஒன்லி ஆஃப்டர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் பீப்புள் ஸ்டார்டட் திங்கிங் ஆஃப் It is an idea, actual number. Puriyudhungala? So the difficulty was solved when the Indian mathematicians provided the symbol for zero. அதுக்கு தான் அந்த emptiness குறிக்கிறதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? Zero அப்படின்னு சொன்னாங்க. தமிழ் அழகா சொன்னா முழுமை அடையுதுன்னு சொல்லுவாங்க. புரியுதா?
பூஜ்யம்னு சொல்லுவாங்க, வெறுமை. புரியுதா? எம்டினஸ்னா வெறுமை. அந்த காலத்துல அது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அவங்களுக்கு அதை சொல்றதுக்கு. ஆக்சுவலா அதுக்கு நம்பரே இல்ல. இதெல்லாம் என்ன, அது சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த நம்பர்ஸ். புரியுதுங்களா? அது மாதிரி எம்டினஸ் குறிக்கிறதுக்குன்னு ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் வேணும்னு நினைச்சாங்க. அதை வந்து இந்தியன் மேத்தமெட்டிஷியன் கண்டுபிடிச்சாங்க. சரியாடா கண்ணா? புரிஞ்சுதா புரியலையா? அதுதான் என்னது, ஜீரோ. When the Indian mathematician provided the symbol for zero, the natural system with this additional number zero became whole numbers. அப்ப அது என்னவா மாறிடுச்சு? ஹோல் நம்பர்ஸா மாறிடுச்சு. நமக்கு ஏற்கனவே நேச்சுரல் நம்பர் எப்படி இருந்துச்சு? 1, 2, 3, 4 எக்ஸெட்ரான் இருந்துச்சு. புரியுதுங்களா? அப்ப எம்டினஸ், அப்ப கேட்கணும் நீ, மிஸ் ஏன் மிஸ் கடைசியா ஜீரோ கொடுக்க கூடாதா அப்படின்னு உனக்கு டவுட் வரலாம். கண்ணி இது போய்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப இது என்னாச்சு, 1, 1 இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துச்சு. அப்ப ஜீரோ எங்க வரணும்னா, இந்த ஸ்டார்டிங்ல தான் வரணும். ஜீரோ ஷுட் பி தேர் இன் த ஸ்டார்டிங், ஸ்டார்டிங் ஆஃப் த சிஸ்டம். த ஹோல் நம்பர் சிஸ்டத்துல ஸ்டார்டிங்ல வரணும். இப்ப பாருங்க, 0+1 1, 1+1 2, 2+1 3, 3+1 4 இப்படி போய்கிட்டே இருக்கும். இப்ப இது இன்ஃபைனைட்டா இருக்கிறதுனால இடையில போய் ஜீரோ வருமா நமக்கு? இன்னொன்னு, இது கவுண்டிங், இதெல்லாம் கவுண்டிங்ல வருது. இந்த எம்டினஸ்க்கு தான் நம்ம நம்பர் கொடுக்கணும். அப்ப எம்டினஸ் எங்க வரும்? இந்த 1, இந்த 1 அப்படின்றதுக்கு முன்னாடிதான் எம்டினஸ். இப்ப ஒரு பர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோ, ஒரு பவுல் இருக்கு. இந்த பவுல்ல ஒண்ணுமே இல்ல அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவோம்? ஜீரோன்னு சொல்லுவோம். இப்ப இதுக்குள்ள ஒரு ஃபிளவர் இருக்கு, ஒரு ஃபிளவர் இருக்கு. அப்ப அடுத்த என்ன சொல்லுவோம்? ஹவு மெனி ஃபிளவர்ஸ்? 1. இப்ப இன்னொரு ஃபிளவர் இருக்கு, அப்ப என்ன சொல்லுவோம்? ஹவு மெனி ஃபிளவர்ஸ் ஆர் தேர்? 2 சொல்லுவோம். அப்ப எப்படி வரணும்? பிகினிங் ஜீரோல இருந்து வரணும். அதுக்கு பேர் தான் என்னன்னா ஹோல் நம்பர்ஸ். அதுக்கு பேர் என்னடிக்கண்ணே? ஹோல் நம்பர்ஸ். புரியுதா? டபுள்யூ. புரியுதுங்களா? ஆக்சுவலா ஹோல் அப்படின்னா வாட்டன் அர்த்தம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப வட்டம் போட்டாலும் என்னது, இது ஒரு ஓட்ட மாதிரி தானே இருக்கும். அதுக்குதான் ஹோல். இந்த இடத்துல ஹோல்ன்றது என்னன்னா முழுமை, முழுசான அர்த்தம். ஹோல் நம்பர்ஸ். அப்ப ஹோல் நம்பர்ஸ் கேன் பி விஷுவலைஸ்ட் நவ் அஸ் ஃபாலோஸ். அதே மாதிரி ரேல விஷுவலைஸ் பண்றோம். ஸ்டார்டிங்ல அப்ப என்ன போடணும் 1க்கு பதிலா? 0. வெரி குட். நேச்சுரல் நம்பர்ஸ்ல என்ன போடுவீங்க ஸ்டார்டிங்ல? 1. ஹோல் நம்பர்ஸ்னா ஸ்டார்டிங்ல என்ன போடணும்? 0. வெரி குட். ரைட்டா? 0 போடணும். அப்ப 0, 1, 2, 3. அப்ப ஹோல் நம்பர்ஸ் நம்ம எப்படி குறிப்போம்? டபுள்யூ. இந்த ஹோல் நம்பர்ஸ்ல என்ன ஃபர்ஸ்ட் லெட்டர்? டபுள்யூ, கேபிட்டல் லெட்டர் டபுள்யூ. அதுவும் என்ன சொல்லணும்? கேபிட்டல் லெட்டர் டபுள்யூ, ஸ்மால் லெட்டர் கிடையாது. புரியுது அடிக்கணும். நேச்சுரல் நம்பர்ஸ்ல என்னன்னா என்ன நம்பர்ஸ்? நேச்சுரல் நம்பர்ஸ். டபுள்யூனா என்ன நம்பரு? Whole numbers. தாண்டி கண்ணே, இப்ப இது ரெண்டும் நல்லா கிளியரா புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? Yes ma'am. Natural numbersனா என்ன, whole numbersனா என்ன, அழகா சொல்லிட்டா. அப்ப whole numbers அப்படினு கேக்குது. நீ என்ன நம்பர்ஸ் எழுதுவீங்க? 0 1 2 3 etcetera. இதுதான் whole numbers. புரியுதாடா கண்ணா? நேச்சுரல் நம்பர்ஸ்னா 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா. ஹோல் நம்பர்ஸ்னா என்னது? 0, 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா. யாராவது சொல்லு, நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்னென்ன நம்பர் சொல்லு. 1, 2, 3, 4, கமா போட்டு இங்க எக்ஸெட்ரா போடணும். அதே மாதிரி இங்க கமா போடும். நல்லா கவனிக்கணும். 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா. ரைட்டா? ஏற்கனவே நம்ம படிச்சோம். ஞாபகம் இருக்கா இல்லையா? இங்க ஒரே நிமிஷம். இந்த பாருங்க, இங்க இருக்கா? 1, 2, 3, 4, 5 எக்ஸெட்ரா. படிச்சோமா படிக்கலையா? இதையே ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொன்னா என்ன போட்டுக்கணும் நம்ம இங்க? 0, 1, 2, 3 எக்ஸெட்ரா போடலாமா போடக்கூடாதா? அதனால இந்த கமா இருக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு போய்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம்.
ஆனால் நேச்சுரல் நம்பர்ஸ் ஹோல் நம்பர்ஸ் நல்லா தரவாயிச்சாடா கண்ணுல இருந்து இல்ல நேச்சுரல் நம்பர் சொல்லுங்க கண்ணு நேச்சுரல் நம்பரோட சிம்பல் என்ன n கேபிடல் n வெரி குட் ஹோல் நம்பர்ஸ் நம்ம டபுள் யூ ரெண்டு எப்ப கேட்டாலும் சொல்லுவீங்களா எஸ் மேம் எஸ் மேம் வெரி குட் ரீ கண்ணுகளா ஒண்ணும் இல்லடி மயில அவ்ளோ தாண்டி கண்ணு நல்லா புரிஞ்சுது அடி கண்ணுகளா உங்களுக்கு எஸ் மேம் எஸ் மேம் நல்லா புரிஞ்சுதா இப்ப உங்களுக்கு ரைட்டா நல்லா இருந்துச்சா இப்படி நடத்துறது உங்களுக்கு பிடிக்குதா எஸ் மேம் பிடிக்குது எஸ் மேம் எழுதுறது தெரியுதா இப்ப தெரியுதா நம்ம வந்து இதுல நடத்துற கிளாஸ் வர்க்கோ இதுக்கோ நம்ம போன்ல நடத்துற கூகுள் மீட்டுக்கு இதுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா எஸ் மேம் எப்படி வேணும் போன்ல வேணுமா இல்ல இப்படி வேணுமா எப்படி வேணும் மேம் இப்படியே வேணும் மேம் இப்படி தான் வேணுமா நல்லா இருக்குதா உங்களுக்கு வெரி குட் ரீ கண்ணு வெரி குட் ரீ கண்ணு சேரேண்டி கண்ணு थैंक यू